முக்கியமானதுதான் சொல்கிறது இது ரெண்டு செய்யுங்க முதல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் போடுங்க ஆடிட் போட்டிங்கன்னா நீங்கள் யார் யார் இதில் ஈடுபாடாக இருக்கிறவங்க எல்லாமே தலைக்கில் போட்டுக்கணும் இப்போ வேண்டாம் நீங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறீங்க ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துகிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துகிறதுக்கு எஜு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சம்பளம் யார் கொடுக்குறீங்க கவர்மெண்ட் தான் கொடுக்குறீங்க ஆனால் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யார் சம்பளம் கொடுக்குறாங்க கேளுங்க கோயிலில் வந்த வருமானத்தில் எடுத்துக்கிறாங்க பூஜைக்கு அங்கே நடக்கிற விழாக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதம் யூஸ் பண்ணுறாங்களாம் மித்தது எல்லாமே சம்பளத்துக்கு போகுது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆடிட்டுக்கு ஃபோர்டீன் பர்சன்ட் யூஸ் பண்ணுறாங்களா ரெண்டு சதவீதம் யூஸ் பண்ணுறாங்களாம் பூஜைக்கு வளர்ச்சிக்கு போதான்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்சம் என்ன சொல்கிறாங்க இது ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது உள்ள நம்ம நாட்டில் இதில் அறுபதாயிரம் தமிழ்நாட்டில் இருக்குது இது மேனேஜ் பண்ணியிருக்காங்க எப்படி என்ன அந்த சேண்ட் பிளாஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க ஒன்றும் ஒன்றும் இருக்காது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி என்ன அப்படி ஆகிடுச்சி கல்லில் இவ்வளோ கஷ்டப்பட்டு மூர்த்தி எல்லாமே எல்லா விதமான தூண்கள் எல்லாமே பண்ணாங்க நிறைய கோயிலில் எனாமல் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க சில கோயிலில் எல்லாம் சின்னம் அடிச்சிட்டாங்க என்னத்துக்குன்னா அந்த லோயஸ்ட் பிட்டிங் கான்ட்ராக்டர் இருப்பானே யார் ரொம்ப குறைவாக பிட் பண்ணுறானே அவனுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க அவன் போய் என்ன பண்ணா சின்னம் விசிட்டா எல்லாம் கல் மேலே கல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு செதுக்குனாங்கன்னு அவனுக்கு தெரியல சுண்ணம் வச்சுட்டா என்னதுக்குன்னா அவன் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணால் பூரா கோயிலுக்கு சுண்ணம் அடிச்சிடலாம் அது இப்படி வீசியிருக்காங்க நல்லா தெரியுது எல்லாம் இப்படி வீசிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க இது வேண்டாம் பக்தன் கையில் இருந்தால் உயிர் விட்டு பார்த்துக்கிறான் அவனால் பார்க்க முடியலையா பார்க்க முடியுமான்றது அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது ரெண்டு வேலை பண்ணுங்க என்னன்னா ஒன்று ஒரு கமிஷன் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறது நாளைக்கே ஆகிடும்னு நான் சொல்லலே ஒரு வருஷமோ நாலு வருஷமோ எட்டு வருஷமோ ஆகட்டும் ஆனால் ப்ராசஸ் நடக்கணும் இன்னொன்று ஆடிட் போடுங்க ஆடிட் போட்டால் முடிஞ்சு போச்சு தமிழ் மக்களுக்கு எல்லாம் தீ பிடிச்சிடுவோம் அவர் நெஞ்சிலே என்னதுக்குன்னா அந்த ஆடிட் போட்டிங்கன்னா அப்படி இருக்குது நம்பர்ஸ் எக்ஸ்டர்னல் ஆடிட் போட்டிங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும்